கனவுகளோடும் லட்சியங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் V3 ஆன்லைன் டிவி நேயர்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அழகான மோட்டிவேஷன் ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு பையன் இருக்கிறான். அவன் மிகவும் விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு பையன். அந்த பையன் வந்து தன்னோட பள்ளிக்கு செல்வதே வந்து விளையாடுறதுக்காண்டி தான். அதுவும் அவனுக்கு ரொம்ப பிடித்த விளையாட்டு கூடைப்பந்து. இந்த கூடைப்பந்து ஆட்டம் விளையாடுவதற்காகவே அவன் பள்ளிக்கு போவான். காலையில் போனால் அப்படின்னா சாயங்காலம் எப்படா ஆகும் அப்படின்றதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். டெய்லியும் வந்து 5 மணிக்கு அவனுக்கு பயிற்சி ஆரம்பிக்கும், கூடைப்பந்து பயிற்சி ஆரம்பிக்கும். அந்த 5 மணி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். 5 மணி வந்தோடனே ரொம்ப மகிழ்ச்சியோடு விளையாட போவான். அவன் அந்த பள்ளிக்கு வந்ததே படிக்கிறதை தவிர்த்து விளையாடுறதுக்கு தான். ஏன் அப்படின்னா அவனுக்கு விளையாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் கூடைப்பந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கூடைப்பந்தில் ரொம்ப ஆர்வமாக இருந்த அந்த பையன் தொடர்ந்து விளையாண்டுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ரொம்ப பெரிய ஆசை என்ன அப்படின்னா அடுத்த வட்டம் போகணும் அப்படின்னு ஆசை. அதாவது அடுத்த வட்டம், அதுக்கடுத்து மாவட்டம், அதுக்கடுத்து மாநிலம், அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அவனுக்கு ஒவ்வொன்றா போகணும்னு ஆசை. அந்த ஸ்கூலில் வந்து டீம் செலக்ட் பண்ணுவாங்க, அடுத்த கட்டத்துக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த பெயர் பலகையில் வந்து பேர் ஒட்டுவாங்க. இவனுக்கு ரொம்ப நம்பிக்கை, கண்டிப்பாக நம்ம பேர் வரும் அப்படின்ற நம்பிக்கை. ஏனென்றால் இவன் வந்து நல்லா விளையாடக்கூடிய ஒரு கூடைப்பந்து ஆட்டக்காரனாக இருந்தான். பெயர் பலகையில் வந்து நேம் லிஸ்ட் ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதில் இவன் பேர் வரும்ன்ற நம்பிக்கையோடு இவன் போய் பார்க்குறான். ஆனால் வந்து அந்த பெயர் பலகையில் அவனோட பெயர் இல்லை. ரொம்ப வருத்தத்தோடு தன்னோட கோச்சிட்ட போய் கேட்குறான், என்னோட பேர் ஏன் வரவில்லை, நான் நல்லா தான் விளையாடுறேன், ஏன் வரலை அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதற்கு வந்து அந்த கோச் சொல்கிறாரு, கூடைப்பந்து ஆட்டத்துக்கு முக்கியமானது உயரம். அந்த உயரம் உன்னிடம் இல்லை, அதனால் வந்து உன்னை நாங்கள் எடுக்க முடியாது. ரொம்ப வருத்தத்தோட கோபத்தோடு தன்னோட வீட்டுக்கு போயிருக்கான். ரொம்ப அமைதியாக இருக்கான். ஒரு நாள் போது, ரெண்டு நாள் போது ரொம்ப அமைதியாக இருக்கான். பள்ளிக்கு போகலவே ரொம்ப அமைதியாக, வீட்டில் சாப்பிடாம அமைதியாக இருக்கான். அவங்க அம்மா வந்து உடனே வந்து கேட்குறாங்க, என்னாச்சு உனக்கு, என்ன ப்ராப்ளம், என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்றாங்க. இல்லை, நான் வந்து கூடைப்பந்து ஆட்டம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்னோடய ஸ்கூல்லையே என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. என்னோடய ஸ்கூல்லேயே அந்த ஆட்டத்துக்கு நான் தகுதி இல்லைன்னு என்னை சொல்லிட்டாங்க. அதை என்னால் தாங்கிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மா பார்க்குறாங்க, நீ நல்லா விளையாடுவேன்னு உனக்கு தெரியும்ல, மற்றவங்க 1000 சொல்லுவாங்க, ஸ்கூலில் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம், கோச் சொல்லலாம், ஆனால் உனக்கு தெரியும் நீ எப்படி விளையாடுவ அப்படின்னு. நீ கவலைப்படாத, தோல்வின்றது வந்து முயற்சி செய்யாமல் இருக்கிறது தான் தோல்வி. நீ முயற்சி செஞ்சும் தோல்வி அடைகிற அப்படின்னா அது உன்னோட தப்பு கிடையாது, திரும்பி முயற்சி செய், கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நான் அடுத்த நாள் வந்து காலையில் அவனோட பள்ளிக்கு கூட்டு போய் அவங்க கோச்சிட்ட பேசி அவங்க பிரின்ஸிபல்கிட்ட எல்லார்ட்டையுமே பேசி திருப்பி ஜூனியர் டீமில் சேர்றான். திரும்பி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணிட்டே இருக்கான். அப்படியே முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ஜூனியர் டீம்லேருந்து சீனியர் டீம் போகிறான். அந்த சீனியர் டீமில் போய் அவன் ரொம்ப பயிற்சி பண்ணுறான். உயரம் அதிகமாகிறதுக்கு வந்து நிறைய பயிற்சி பண்ணி தன்னோட உயரத்தை அதிகமாகணும்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கான். அவனோட ஒரே குறிக்கோள் என்ன அப்படின்னா, அடுத்த வாட்டி வரக்கூடிய அந்த பெயர் பலகையில் நம்மளோட பெயர் இருக்கணும், மாவட்டத்திலையும் நம்மளோட பெயர் பலகை இருக்கணும், மாநிலத்திலையும் நம்மளோட பெயர் பலகையில் நம்மளோட பெயர் இருக்கணும்ன்றது மட்டும்தான் அவனோட லட்சியமாக இருந்துச்சு. அடுத்து அப்படியே வட்டத்துக்கு போனால், அடுத்து அப்படியே மாவட்டத்துக்கு போனால், அடுத்து மாநிலத்துக்கு போனால் உலகத்திலேயே நம்பர் 1 ஆட்டக்காரனாக மாறினான். மைக்கேல் ஜார்டன் என்ற மா மனிதன். இந்த உலகத்திலே யாருனாலும் நம்மளை வந்து வெளிநடப்பு செய்யலாம், அல்லது உனக்கு இது வரலை அது வரலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு தெரியணும், நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி அடைய முடியும். தோல்வி என்பது முயற்சியின்மை மட்டும்தான். தோல்வி அப்படின்னா நீங்கள் முயற்சி செய்யாமல் இருந்தால் தான் தோல்வி. முயற்சி செஞ்சு தோல்வி வராது. அப்படி தோல்வி வந்தாலும் திரும்ப 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 நீங்கள் முயற்சி செய்து அதற்காக நீங்கள் போராடினீங்க அப்படின்னா நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்பதற்கு மைக்கேல் ஜார்டன் என்பவர் ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளார். நன்றி, வணக்கம். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும். சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். V3 ஆன்லைன் டிவி.